இது ராஜ்மாவில் செஞ்ச மசாலா சுண்டல். இது எப்படி செய்கிறது அப்படின்னா, ராஜ்மா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து கழுவி முதல் நாள் ராத்திரியே ஊற போட்டுடணும். மறுநாள் சாயந்தரம் செய்கிறோம் அப்படின்னாக்கா நல்லா ஊறினா தான் இது நல்லா வேகும். அதுக்கப்புறம் எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு, நீங்கள் எப்பயும் குக்கர் வந்து ஒரு 7-8 விசில் சுண்டலுக்கு கொண்ட கடலைக்கெல்லாம் விடுவீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 10 விசில் விடுங்க. அந்த அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்து வடிகட்டி தண்ணியெலாம் வச்சுக்கணும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்துக்கணும், பாதி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரே ஒரு பூண்டு, பூண்டு வேணாட்டியும் விட்டுடலாம், தோல் உரித்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு உப்பு. இதை வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் கரக்கரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு அந்த அரைச்ச விழுதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அப்புறம் இந்த ராஜ்மா போட்டு மேலும் கொஞ்சோண்டு உப்பு போடணும். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போடனால ஒரு 1/2 ஸ்பூனே போடலாம். இது 100 கிராம்ஸ் தான், 1/2 ஸ்பூன் போட்டால் தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு சூடு பறக்க ஆனோடனே மேலே கொத்தமல்லி தூவி சாப்பிட்றது தான். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த மசாலா சுண்டல். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வித்தியாசமான வாசனையோட டேஸ்ட்டோட நல்லாயிருக்கு. எங்களுக்கு தனியாத்தூள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூளோட கூட விட்டுடலாம். ஒரே ஒரு ட்ராப்பு மேலே லெமன் ஜூஸ் விட்டு கலந்து பரிமாறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. லெமன் வேண்டாம் நினைக்கிறவங்க வதக்கும் போதே 1 ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றிடுங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ராஜ்மா சுண்டல்.